பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற கருத்தை அரசு ஏற்றுக்கொண்டிருப்பது ஒரு முதல் கட்ட வரவேற்புக்குரியது. ஆனால் அதற்குரிய சட்டத்தை அவர்கள் சட்ட முன்வடிவை இயற்றவில்லை. குறிப்பாக மக்கள் நடத்திய போராட்டம் எல்லாம் ஹைட்ரோ கார்பன் சோதனை குழாய்களை எதிர்த்துத்தான் பெரும் போராட்டம் இங்கே நடந்திருக்கிறது. அதில் தான் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பல பேர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். மீத்தேன் போன்ற இந்த இது எடுப்பதனால வந்து கனிமங்கள் எடுப்பதனால் வந்து நிலத்தடி நீர் பாழாகிறது, நிலம் கெட்டு போகிறது, நீர் வற்றி போகிறது, சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளவை அங்கீகரிக்கப்பட்ட ஸ்கீம்ஸ் திட்டங்கள், செயல்பாட்டில் உள்ள திட்டங்கள், இவைகளுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. இவையெல்லாம் இருக்கும் செயல்படும் அப்படின்னா இந்த போராட்டம், இந்த தியாகம், இதெல்லாம் வீணாக இல்லாமல் போகிறது. எனவே இது முதல் ஊனம், இதுதான் இந்த குறை பிரசவமாக செய்யப்பட்டிருக்கிறது. முதல் ஊனம் வந்து முன்தேறிட்டு ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய அனுமதி இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீமும், இந்த ஹைட்ரோ கார்பன் தொடர்பாக உள்ள எல்லா திட்டங்களும் செயலில் உள்ளவை, திட்டமாக அங்கீகரிக்கப்பட்டவை அனைத்தையும் நாங்கள் அனைத்துக்கும் தடை விதிக்கிறோம் என்று இந்த சட்டம் வந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை. இது வந்து நடைமுறையில் வந்து 300 மேற்பட்ட சோதனை கிணறுகளுக்கு ஏற்கனவே அங்கீகாரம் கொடுத்து விட்டார்கள். வேதாந்தாவுக்கும் ஓஎன்ஜிசி கொடுத்து விட்டார்கள். அந்த 300 மேற்பட்டதெல்லாம் அப்படியே இருக்கும் அப்படின்னா பிறகு என்ன பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பதற்கு என்ன பொருள் இருக்கிறது? எனவே முதல் ஊனம் இதுதான், இதை களைய வேண்டும். அடுத்தது வந்து முதலமைச்சர் தலைமையில் கண்காணிப்பு குழு என்பது அல்லது அதுக்கான நிர்வாக குழு என்பது போடக்கூடாது. ஒரு அரசியல் சார்பாக இருக்கும். முதலமைச்சர் பல்வேறு அழுத்தங்களுக்கு ஈடுகொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. வாக்கு வாங்க வேண்டிய அரசியல் தலைவராக இருக்கிற காலத்தினால அது யாரா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். ஒரு தன்னாட்சி அதிகாரம் உள்ள ஒரு அட்டானமஸ் பாடியாக வல்லுநர் குழுக்களையும் உழவர் பிரதிநிதிகளையும் கொண்ட ஒரு கண்காணிப்பு குழு அல்லது ஒரு நிர்வாக குழு என்று போட்டிருக்க வேண்டுமே தவிர, முதலமைச்சர் துணை முதல்வர் தலைமையில் இந்த குழு என்பது அது வந்து இழுத்தல் இழுப்புக்கெல்லாம் போகும், சரியா செயல்படாது என்பதற்கு அது ஒரு அதுதான் எடுத்துக்காட்டு. அது வந்து சீரியஸ்னஸ் இல்லாம ஒரு அக்கறை குறைவாக அதை செய்திருக்கிறார்கள் அந்த என்பது என்னுடைய கருத்து. மூன்றாவதாக முக்கியமான வேளாண் பகுதிகள் இருக்கிறது அல்லவா, திருச்சி மாவட்டத்தில் வந்து முசிறி இருக்குது, லால்குடி இருக்குது, புள்ளம்பாடி இருக்குது, வளமான வேளாண் டெல்டா பகுதிகள், விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய பகுதிகள் அதெல்லாம் விடுபட்டுருக்கு. அந்த ஊரெல்லாம் விடுபட்டுருக்கு. கரூர் மாவட்டம்னா புளித்தலை, காவேரி கரையில் இருக்கிற ஊர்கள்லாம் இதெல்லாம் விடுபட்டுருக்கு. அதுபோல் அரியலூர் மாவட்டம் திருமானூர், கொள்ளிடம் தண்ணீர் பாயக்கூடிய திருமானூர் விடுபட்டுருக்கு. கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தை சேர்க்கலை. இப்போ இங்கெல்லாம் சேர்க்கலைன்னாங்க, எதுக்கு என்ன வேளாண் மண்டலம் அது, ஏன் இப்படி இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் புறக்கணித்தார்கள் ஒதுக்கியவர்கள் என்ற அந்த கேள்வி இருக்கிறது. எனவே இந்த இதுவரை பல்வேறு ஊனங்களோடு பிறந்ததாக இது இருக்கிறது. காவிரி உரிமைப்பு குழு சார்பில் நான் சொல்லுகிறேன், இதை ஒரு ஆய்வுக்கு விடுங்க. ஒன்று எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின் சொல்வது போல அந்த ஆய்வுக்குழு செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பி அதை அங்கே ஒரு பரிசீலனை பண்ணுங்க. இல்லைன்னா கருத்து கேட்டு இதை ஒரு ஆய்வு பண்ணுங்க. உடனடியாக ஆளுநருக்கு அனுப்பி வைக்காதீங்க. ஆய்வு பண்ணி செய்ய வேண்டிய திருத்தங்களை செய்து வரக்கூடிய சிறப்பு அடுத்த கூட்டத்தில், சட்டப்பேரவை கூட்டத்தில் அல்லது இதற்காக ஒரு சிறப்பு சட்டப்பேரவை கூட்டி ஒரு நாள் முழுக்கிறது போதுங்க வாதம் நடக்கட்டும். ஒரு முக்கியமானது, இந்தியாவுக்கே ஒரு முன் எடுத்துக்காட்டாக உள்ளது ஒரு திட்டம் அது. வாதம் நடந்து செய்ய வேண்டிய செழுமைகளை செய்து குறைகளை களைந்து சரியாக கொண்டு வாருங்கள். கடைசியாக சட்டப்பேரவை முடியக்கூடிய நாளில் கொண்டாது அவசர அவசரமாக கொண்டு வந்து வச்சு வாதங்களுக்கு கூட இடம் அளிக்க முடியாதபடி ஒரு அவசரமாக செய்யும்போது ஒரு தந்திரமாக செய்வது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் என்றுதான் முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்ளணும். அதுபோல இந்த நிறுத்தி வைத்து இதை பரிசீலனை பண்ணி இந்த குறைகளை கலைந்து மறுபடியும் ஊனம் இல்லாத ஒரு சட்ட வடிவத்தை தாக்கல் செய்து ஆளுநருக்கு அனுப்ப வேண்டும் என்று காவிரி உரிமைப்பு குழு சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். முன் தேதி இட்டு எந்த தேதியில் இருந்தாலும் ஹைட்ரோ கார்பனுக்கு தடை என்பதை முதல் நிபந்தனையாக போட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.